வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இந்த ஒரு கேள்வி நம்ம கேட்டால் நம்மளும் முன்னேறலாம், நம்ம குழந்தையும் முன்னேறலான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, அந்த ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா? இந்த வாரம் என்ன புதிய விஷயம் செஞ்சீங்க, என்ன முயற்சி செஞ்சீங்க இப்படிங்கிறதான் கேள்வி. நீங்கள் இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை அந்த ஒரு வாரம் எடுத்து அதை நீங்கள் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இது வரைக்கும் சமைச்சதே இல்லாமல் இருக்கலாம், அந்த வாரம் சமைக்கணும். ஒரு புக்கு, அந்த புக்கு படிக்காமல் இருந்திருக்கலாம், நீங்கள் அந்த புக்கு படிக்கணும். ஒரு பாட்காஸ்ட் கேட்காமல் இருந்திருக்கலாம், பாட்காஸ்ட் கேட்டு பழகிறது. ஒரு வண்டி ஓட்ட தெரியாமல் இருக்கலாம், அந்த வண்டி ஓட்டி பழகிறது. இந்த மாதிரி இது வரைக்கும் செய்யாத விஷயத்தை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் புதிய விஷயம் செய்யணும். இது நீங்கள் மட்டும் செய்கிறது இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கும் கேளுங்கள், இந்த வாரம் என்னையா புதுசாக செஞ்சனீங்க அப்படின்னு கேளுங்கள். இந்த ஒரு கேள்வி உங்களுடைய திறமைகளையும் உங்கள் நாலேஜையும் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலையும் எங்கேயோ கொண்டு போகும். மறந்துடாதீங்க. What did you try new this week? இருக்கிறதுலையே லைஃப் டைம் கம்மியாக இருக்கிற விஷயம் எதுன்னு தெரியுங்களா? லைஃப் டைம்னா என்னங்க? எவ்வளோ நாள், எவ்வளோ வருடம் அந்த ஒரு விஷயம் உயிர் வாழுது அப்படிங்கிறதா லைஃப் டைம் இல்லைங்களா? எதுக்கு எந்த விஷயத்துக்கு லைஃப் டைம் கம்மியாக இருக்குன்னு தெரியுங்களா? நம்மளுடைய எண்ணங்களுக்கு, இந்த ஐடியாஸ், அப்பப்போ ஸ்பார்க் வரும் பார்த்தீங்களா, அந்த ஐடியாஸ்க்கு வந்து லைஃப் டைம் ரொம்ப கம்மிங்க. அது அப்படியே தோணும், அப்படியே மறைஞ்சிடும் இஃப் யூ டோன்ட் கேப்சர் இட். அதனால் உங்கள் ஐடியாஸையும் எண்ணங்களையும் கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு பழக்கம் உங்களுக்கு வேணும். ஒரு கையில் ஒரு புக்கு இல்லைனா ஸ்மார்ட் ஃபோனில் நோட் பேடு எடுத்து அந்த ஐடியா தோன்றப்ப தப்புன்னு எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் எடுத்து அந்த வாய்ஸ் ஆடியோவை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. டைம் கிடைக்கிறப்ப அந்த எண்ணங்களை திருப்பியும் போயிட்டு கேட்டு அந்த எண்ணங்களுக்கு உருவம் கொடுங்க. எப்படி உருவம் கொடுக்கறது? இன்னும் ஃபர்தராக திங்க் பண்ணி உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி அந்த எண்ணங்களுக்கு உருவம் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களை தொலைச்சிடாதீங்க, அதை பத்திரமாப்படுத்தி வைங்க, டாக்குமெண்ட் பண்ணி வைங்க, அதுக்கு மேலும் உருவம் கொடுங்க. இந்த ஒரு பழக்கம் உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் உங்களுடைய பர்சனல் வளர்ச்சிக்கு.